ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு ஸ்டைல் பை வித்து. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஓல்டு ஜீன்ஸ் பேண்ட் வச்சு எப்படி ஒரு அழகான கோட்டி இல்லை ஜாக்கெட் வந்து தைக்கிறது அப்படின்றத நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்போ முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து முதல்ல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்துட்டு நம்ம இந்த பெல்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ இதை ஜஸ்ட்டு வந்துட்டு இப்படி நான் மார்க் பண்ணுறேன். இதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் கட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற பாக்கெட்டையும் வந்துட்டு நம்ம த்ரெட் ரிமூவர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் பேக் போர்ஷன் மார்க் பண்ணலாம். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட்லேருந்து நான் எங்கே லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேனோ அந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்லீவ் எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அந்த லென்த்தை வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இங்கே ஒரு 15 இன்ச் வந்து ஸ்லீவ் எடுத்திருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து 15 இன்ச் வந்து ரெண்டு கால்லேயும் வந்துட்டு நான் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெண்டு போர்ஷனையும் வந்துட்டு நம்ம ஸ்லீவுக்காக வச்சுக்க போகிறோம். இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷன் வந்துட்டு எப்படி வந்து மார்க் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அதை நீங்கள் வந்து முதல்ல மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 16 இன்ச் போல் வந்துட்டு என்னோடய ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷனோட ஹைட்டை வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இந்த சென்டர்லேயே இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு முதல்ல நான் ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இங்கே வச்சு நான் வந்து ஷோல்டர் வந்து 6.5 இன்ச்க்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது காலர் நெக்குன்றதுனால யூஸ்வலாக எடுக்கிற ஷோல்டரோட ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறம் நான் நெக் வித் வந்துட்டு 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். தென் இங்கே வச்சு ஒரு 1 இன்ச் வந்து ஷோல்டர் ஸ்லோப்புக்காக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை ரெண்டுத்தையும் இந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வச்சு நான் வந்துட்டு இப்போ ஆம் ஹோல் மார்க் பண்ண போகிறேன். ஸோ அது வந்துட்டு ஒரு 6.5 இன்ச்க்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டேன். தென் வந்து நம்ம செஸ்ட் மார்க் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய மெஷர்மெண்ட்டில் செஸ்ட் நான் எவ்வளோ மார்க் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 7.5 இன்ச்க்கு வந்து மார்க் பண்ணியிருப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே தான் வந்துட்டு நம்ம பட்டன் ஹோல்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு 7.5 இன்ச் ப்ளஸ் சீம் அலவன்ஸ் வந்து நான் வந்து செஸ்ட்டுக்கு வந்து மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் உள்ளே கொடுத்து இந்த மாதிரி வந்து ஷோல்டரோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்துட்டு ஃப்ரண்ட் ஆம்ஹோலோட கர்வு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃப்ரண்ட் ஆம்ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கணும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்துட்டு நான் ஃபுல்லாகவே அப்படியே எடுத்துக்குவேன். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 6.5 இன்ச் ப்ளஸ் சீம் அலவன்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். அது ஒரு 3.5 இன்ச்க்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இதில் வந்துட்டு ரவுண்ட் நெக் லைன் தான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு ரவுண்ட் நெக் லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதோட வந்து மார்க்கிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைட்ஸும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்கும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம இன்னொரு போர்ஷனில் வந்துட்டு அப்படியே வச்சுட்டு நம்ம வந்துட்டு ட்ரேஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். இப்போ பேக் போர்ஷன் வந்துட்டு இது மேலே வச்சு நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஜஸ்ட்டு வந்துட்டு நெக்கும் ஆம் ஹோல் மட்டும்தான் வந்து டிஃபர் ஆகும். இது அப்படியே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம ஹாஃப் இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா பட்டன் பட்டன் ஹோல்ஸ், அதுக்கு வந்துட்டு பேக் போர்ஷன் தேவை கிடையாது. ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து பிளேஸ் பண்ணி இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நெக் எங்கே இருக்குது, ஆர்ம் ஹோல் எப்படி இருக்குதுன்னு ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேக் போர்ஷனோட நெக் பார்த்தீங்க அப்படின்னா காலர் நெக் அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு ஒரு 1 inch இல்லை ஒரு 1/2 inch வந்து மார்க் பண்ணி கட் பண்ணாவே போதும். ஸோ நான் வந்துட்டு இங்கே ஒரு 1 inch போல் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்ட் நெக் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் வந்துட்டு ஒரு 1/2 inch மேலே வந்துட்டு விட்டுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான், சைட்ஸும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேக் போர்ஷன் அண்ட் இது தான் வந்துட்டு நம்மளோட ஃப்ரண்ட் போர்ஷன். இந்த சென்டர் பார்ட் இருக்கு இல்லையா அந்த ஃப்ரண்ட் போர்ஷனை, அதையும் நீங்கள் வந்துட்டு த்ரெட் ரிமூவர் வச்சு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்ணுறது இதுக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு நம்ம கட் பண்ணி ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க போர்ஷனை வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து கரெக்டாக வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கேப் ஹைட் வந்துட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 inch போல் லைனை ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. தென் வந்து ஒரு 2 inch வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்துட்டு ஸ்லீவோட கேப் ஹைட்டு. அதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் வந்துட்டு இங்கே வச்சுட்டு இப்படி லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்து ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பேக் ஸ்லீவ்க்கு. அதே மாதிரி பாட்டம் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு நான் ஒரு 5.5 inch வந்து மார்க் பண்ணிக்கிறேன், விச் இன்க்ளூட் சேம் 11. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 1/2 inch வந்து உள்ளே கொடுத்து நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல்க்கான கர்வையும் வந்துட்டு ஸ்லீவுக்கான கர்வையும் வந்து நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பேக் ஸ்லீவோட கட்டிங் மட்டும் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் சென்டர் நாச் போட்டுக்கோங்க, சைட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக ராங் சைட் மேட்சாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதோட ஸ்லீவ் கட்டிங்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது பேக் போர்ஷன் அண்ட் இது வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷன். நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அண்ட் எப்படி தைக்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்க இந்த பார்ட்டை டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். பிகாஸ் இங்கே தான் நம்ம வந்துட்டு பட்டன் ஹோல்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பாக்கெட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ லென்த் தேவையோ, எவ்வளோ பெருசே வைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ லென்த் தேவையோ அந்த லென்த் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ லென்த்துக்கு நான் வந்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு சைடும் நம்ம வந்துட்டு வச்சுக்க போகிறோம். வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த இதை வந்துட்டு நம்ம டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம், சிங்கிளாக கூட ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கணும். ஷோல்டர் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரிமைனிங் இருக்கிற ஸ்லீவ்ஸ் தான் அதையும் வந்துட்டு அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இதை எப்படி இப்போ தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்திருக்கேன், அதை வந்துட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறேன். இதே மாதிரி வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷனோட இன்னொரு சைடையும் நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு சைடும் நான் வந்து ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பேக் போர்ஷன் வந்துட்டு வைக்கிறேன். அது மேலே இது மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷன் வச்சு நம்ம வந்து ஷோல்டர் மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே இந்த மாதிரி ஷோல்டர் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இதை வந்துட்டு அப்படியே பிரிச்சுட்டு நம்ம வந்துட்டு இந்த டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இன்னொரு சைடு ஷோல்டர்லேயும் நீங்கள் இந்த மாதிரி வந்து டாப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஷோல்டரையும் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம பாக்கெட் வந்து அட்டாச் பண்ணலாம். ஜஸ்ட்டு ஆல்ரெடி இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த லைனையே வந்துட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த பாயிண்டில் வச்சு நம்ம இதை ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பாக்கெட் மேலே இருக்கிற ரா எட்ஜஸை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி பாக்கெட் வச்சு நம்ம ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பிகினராக இருந்தால் கண்டிப்பாக இதை வந்து பின் குத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. ஸோ இதே மாதிரியே வந்துட்டு இன்னொரு பாக்கெட்டையும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெண்டு பாக்கெட்டுமே அட்டாச் பண்ணிட்டேன்.
இப்போ வந்து ஸ்லீவ்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றத பார்ப்போம். ஸோ ஜஸ்ட்டு ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டரும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடு ஸ்லீவுமே அதே மாதிரியே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாட்டம் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் போட்டு ரெண்டு ஸ்லீவுமே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஷோல்டரோட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிகினராக இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு பின் குத்தி நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஒரு சைடு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு சைடுமே ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைட்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நல்லா வந்துட்டு துணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸ்லீவ் ரவுண்ட்லேருந்து ஆரம்பித்து பாட்டம் வரைக்கும் அப்படியே ஸ்டிச் போட்டு ரெண்டு சைடுமே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சைடு நான் வந்துட்டு அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி இன்னொரு சைடை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நான் ரெண்டு சைடுமே அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ பாட்டம் வந்துட்டு எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிளாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் லேஸ் வச்சு நான் வந்துட்டு இது இந்த இடத்த ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி பாம்பாம் கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் வந்துட்டு பெல்ட் இருக்குது இல்லையா, அதை நம்ம கட் பண்ணி எடுத்தோம்ல, அதை கூட நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி பாம்பாம் லேஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். இதே மாதிரி இந்த பாம்பாம் லேஸ் வந்துட்டு நான் ஸ்லீவ்ஸ்க்கும் வந்துட்டு கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஓல்டு துணி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவாக நீங்கள் வந்துட்டு எது வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் ஃபைனல் அவுட்லுக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு காலரை வந்துட்டு இந்த மாதிரி நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 18 inch போல் வந்துட்டு காலர் வருது. ஸோ நம்ம ரிமைனிங் பார்ட் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி வந்துட்டு துணியை வந்துட்டு இந்த மாதிரி வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நான் காலரோட ஹைட் வந்துட்டு எவ்வளோ கொடுக்க போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். அது வந்துட்டு ஒரு 4 inch வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வச்சு நம்ம 18 inch எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து பாதி 9 inch மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 inch வந்து எக்ஸ்ட்ராவாக சீம் அலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோங்க. ஸோ இது வந்துட்டு இது மாதிரி ஜாயின் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் இது. ஸோ இது வந்துட்டு இங்கேயும் ஒரு 3/4 inch எக்ஸ்ட்ராவாக கொடுத்து இந்த மாதிரி க்ராஸாக வந்து மார்க் பண்ணிக்கணும் காலரை. இங்கேயும் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் லேயர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரிமைனிங் இருக்கிற துணியில் இது மேலே வச்சுட்டு நம்ம இன்னொரு லேயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் காலருக்கு. ஸோ இது மேலே வச்சு நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பாருங்க, ரெண்டு லேயர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு காலருக்கு. ஸோ இதை நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சைட்ஸ்லேருந்து ஆரம்பித்து இன்னொரு சைட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு லேயர் மட்டும் நம்ம வந்துட்டு சிங்கிளாக வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு லேயர் மட்டும் எடுத்து அதை வந்து சிங்கிளாக வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி நான் வந்துட்டு ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்துட்டு இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு சைட்ஸ் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். நான் வந்துட்டு இதை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதை ஜஸ்ட்டு வந்து ஸ்மால் கட்ஸ் போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம வந்து டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இது வந்து ஜாக்கெட்டோடு வச்சு சென்டர் பாயிண்ட் மேட்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு காலர் வந்துட்டு ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு தச்சு விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு தச்சு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த பார்ட்டை வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இதோட வந்து என்னோடய ஸ்டிச்சிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா என்னோடய இங்கிலீஷ் சேனலான இன்னொரு சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதோட ஃபைனல் அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.